எல்லாருக்கும் இனிய வணக்கம். இன்னைக்கு எந்த ஒரு முன் அறிவிப்புமே இல்லாம வெளியாகி இருக்கிற எனிமி படத்தோட டீசர் பத்தி தான் பார்க்க போறோம். இந்த படத்தோட டேரக்டர் ஆனந்த் சங்கர், ப்ரொடியூசர் எஸ் வினோத் குமார், மியூசிக் வந்து தமன் பண்ணியிருக்காரு. நம்ம டேரக்டரை பற்றி சொல்லணும் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி நோட்டா, அரிமா நம்பி, அதுக்கப்புறமாக இருமுகன் அப்படின்னு சும்மா தரமான படங்கள் கொடுத்தவர் தான் இந்த டேரக்டர். அவருடைய படங்களை பார்த்தாலே தெரியும், குறிப்பாக இருமுகன் அரிமா நம்பிலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக பயங்கரமாக டெக்னிக்கலாக அதிகமாக இருக்கிற மாதிரியான படங்கள் தான் அவருடைய படங்கள். அதுவும் இருமுகன்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக சயின்ஸ் இருக்கிற மாதிரியான படங்கள் தான் அது. அதனால் இந்த படத்தையும் அது போன்ற பல விஷயங்கள் பயங்கரமாக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். இதில் இருக்கிற முக்கியமான கதாபாத்திரங்கள் யார் யார் அப்படின்னு பார்த்தோம்னா, விஷால், ஆர்யா, அதுக்கப்புறமாக மிர்னாலினி, அதுக்கப்புறமாக தம்பிராமையா, பிரகாஷ் ராஜ், மம்தா மோகன்தாஸ் இப்படின்னு பல பிரபலங்கள் நடிச்சிருக்காங்க. டீசர் ஆரம்பிக்கும் போது விஷால் தான் ஆரம்பிக்குது. விஷால் அவர்கள் வந்து ஒரு பெரிய பில்டிங்ல டாப் ஆங்கிள் காட்டுறாங்க. செம்ம மாசான ஒரு பிஜிஎம் ஸ்கோரோட அவருடைய இன்ட்ரோ டீசர்ல இருக்கு. ஆர்யாவுடைய இன்ட்ரோ எப்படி இருக்குன்னா, அவர் வந்து ஒரு வெளிநாட்டு ஜெயில் கைதி உடையில இருக்காரு. ஜெயில தப்பிச்சு வந்த மாதிரியான ஒரு சீன் வந்து காட்டுறாங்க. இதுக்கப்புறமாக மிர்னாலினி, பிரகாஷ் ராஜ், அதுக்கப்புறமாக மம்தா மோகன்தாஸ், தம்பிராமையான்னு சொல்லி அடுத்தடுத்த பிரபலங்கள் வந்து காட்டுறாங்க. டீசர் முழுக்க முழுக்க வந்து விறுவிறுன்னு ஒரே சண்டை காட்சியா இருக்கு. சேசிங், பைக் சேசிங், கார் சேசிங், அதுக்கப்புறமாக கன் ஃபயரிங் சொல்லி இப்படிதான் வருசை இருக்கு. நின்று பாக்குற அளவுக்கு கூட அந்த அளவுக்கு ஒரு பொறுமையில விறுவிறுன்னு போயிட்டே இருக்கு டீசர். அந்த அளவுக்கு ஒரு ஃபாஸ்டா இருக்கு. இந்த சீன்ஸ் எல்லாம் பார்க்கும்போது கண்டிப்பா ஹாலிவுட் தரத்துல ஒரு படமா இருக்குமோ அப்படின்னு கண்டிப்பா எதிர்பார்க்கலாம். ஏன்னா இரிமுகன் வந்து அந்த மாதிரி தான் இருந்துச்சு. பயங்கர ஹாலிவுட் ரேஞ்சில தரமா வெளிநாட்டு ஷூட் பண்ணியிருந்தாங்க. இந்த படம் கண்டிப்பா அந்த மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, டீசர்ல முழுக்க முழுக்க டயலாக்ஸ் எதுவுமே கிடையாது. கடைசியில சின்னதா ஒரு டயலாக் வைக்கிறாங்க. அது என்னன்னா, உலகத்திலே ஆபத்தான எதிரி யாருன்னு தெரியுமா, உன்னை பத்தி முழுசா தெரிஞ்ச உன்னுடைய நண்பன் தான் அப்படின்னு ஒரே ஒரு டயலாக் தான் இருக்கு. அந்த குரலை பார்க்கும்போது பிரகாஷ் ராஜ் அவர்களுடைய குரலா இருக்குமோ அப்படின்னு ஒரு சின்ன சந்தேகம் இருக்கு. ஏன்னா குரலை பார்த்தா அந்த மாதிரி தான் இருக்கு. இதை வச்சு பார்க்கும்போது நம்ம ஆரிய அவர்கள் வந்து விஷால் மூலமா ஏதோ ஒரு வகையில் தாக்கப்பட்டு அவர் ஜெயிலுக்கு போனதாகவும், அவர் வந்து பழி வாங்குற விதமா இருக்குமோ அப்படின்னு எதிர்பார்க்கற மாதிரி பல விஷயங்கள் இருக்கு. இல்ல குட்டையை குழப்பற மாதிரியும் பல விஷயங்கள் இருக்கு. எது நம்மளால ஜட்ஜே பண்ண முடியல. இருந்தாலும் டீசர்ல வச்சிருக்க சீன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா பயங்கர வேற லெவல்ல இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதுவும் இந்த டீசர் லான்ச் பண்ணிருக்கிற நேரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப தரமான நேரம். ஏன்னா சார்பேட்டா வந்து ரொம்ப தரமா போயிருக்கு. ஆரிய அவர்கள் வந்து ஒரு மிகப்பெரிய பேர் இந்த படம் மூலமா கிடைச்சிருக்கு. அந்த நேரத்தில் சரியான சமயத்தில் இந்த டீசர் லான்ச் பண்ணிருக்காங்க. இது மூலமாக கண்டிப்பா இந்த டீசரும் வந்து ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்புலையும் இந்த படமுமே வந்து ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்புல இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த டீசரை கடைசியில் முடிக்கிறப்போ ரெண்டு பேரும் சந்திக்கிற மாதிரியான ஒரு சீன் இருக்கு. பயங்கரமான சீனா இருக்கு. அதை பார்க்கும்போது பயங்கர பிரம்மாண்டமா இருக்கு. இந்த பக்கம் ஆரியா அவர்கள் ஜெயில் உடையில இருக்காரு, இந்த பக்கம் வந்து விஷால் இருக்காங்க. ரெண்டு பேரும் சண்டை போற மாதிரியான ஒரு காட்சி இருக்கு. இதை பார்க்கும்போது எனக்கு வந்து மாஸ்டர் படத்தோட கடைசி சீன் வந்து ஞாபகம் வந்துச்சு. ஏன்னா அந்த படத்துடைய ஃபேஸ் ஆஃப் ரெண்டு பேரும் தளபதி அவர்களும் நம்ம மக்கள் செல்வரும் சந்திக்கிற ஒரு இடம் வந்து ரொம்ப பயங்கரமான இடமா இருக்கும். அந்த அளவுக்கு ஒரு பயங்கரமான இடமா இந்த சீன் இருக்குமோ அப்படின்னு எனக்கு லேசா தோணுது. பார்க்கலாம் படத்துல எப்படி இருக்கு அப்படின்னு. ஓவரால் இந்த டீசரை பார்க்கும்போது ரொம்ப தரமான டீசரா தான் இருக்கு. இருந்தாலும் டீசரை பார்த்து நம்ம யாரும் முடிவு பண்ண முடியாது. இன்னும் ட்ரெய்லர் இருக்கு, அதுக்கப்புறமாக படம் இருக்கு, இப்படி பல விஷயங்கள் இருக்கு. டீசர் ரொம்ப தரமா இருக்கு. பேக்ரவுண்ட் ஸ்கோர் பக்காவா இருக்கு. சினிமாட்டோகிராஃபி வேற லெவல்ல இருக்கு. எது பத்தியுமே குறைய சொல்ல முடியாத அளவுக்கு ரெண்டு முக்கியமான ஜாம்பவான்கள், இந்த பக்கம் வந்து ஒரு பலமான ஒரு நடிகர், இந்த பக்கம் வந்து ஒரு பலமான நடிகர் ஆர்யா விஷால், ரெண்டு பேருடைய மோதல் வந்து எப்படி இருக்கு அப்படின்னு தான் வந்து ரொம்ப ஆவலா இருக்கேன்னா, நீங்களும் கண்டிப்பா ஆவலா தான் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ரெண்டு பேரும் வந்து ரொம்ப நெருங்கி நண்பர்கள் வேற கூட, எதிர்பார்ப்பு ரொம்ப பயங்கரமா இருக்கு. சரி பார்க்கலாம், ட்ரெய்லர் வரைக்கும் வெயிட் பண்ணணும். அடுத்து படம் வேற இருக்கு, செப்டம்பர்ல வெளியாகும் வேற சொல்லியிருக்காங்க. இது வந்து ஓடிடியா இல்ல திரையரங்குல வரப்போதா, அந்த குழப்பம் வேற பயங்கரமா இருக்கு. படத்தை வேற வெயிட் பண்ண முடியல. சரி பார்க்கலாம், எவ்வளவு வேகமா படங்கள் வருது, எவ்வளவு வேகமா வந்து ட்ரெய்லர் வருது அப்படின்னு பார்க்கலாம். உங்களுடைய பார்வையில இந்த டீசர் வந்து எப்படி இருக்கு அப்படிங்கிற கருத்தை மறக்காம கமெண்ட்ல போட்டுருங்க. இது போன்ற தொடர்ந்து பதிவுகளை பாக்குறதுக்கு மறக்காம தமிழர் ஊடகத்தை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் இன்னொரு பதிவில் உங்க எல்லாருமே சந்திக்கிறேன். அதுவரை உங்களில் ஒருவன் மார்ஷல்.